ஏழைகளின் வேதனையை தாம் நன்கு உணர்வேன் என்றும், அதன் காரணமாகவே ஏழைகள் நலனை மேம்படுத்த உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் சியோனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேற்று பேசிய பிரதமர் மோடி, ஏழைகளின் வேதனையை தாம் நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் அவர்களின் நலனை மேம்படுத்த பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க தமது அரசு முடிவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஹைதராபாத்தில் நாளை நடைபெறவுள்ள ஆத்ம கௌரவ சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 119 தொகுதிகளை கொண்ட தெலங்கானா சட்டப்பேரவைக்கு நவம்பர் 30 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு பல்வேறு கட்சித் தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஹைதராபாத்தில் உள்ள எல்பி அரங்கத்தில் நடைபெறவுள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு சுயமரியாதை அளிக்கும் ஆத்ம கௌரவ சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து செகந்திராபாத்தில் நடைபெறவுள்ள மற்றொரு கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு மற்றும் குழந்தை தத்தெடுப்பு விடுப்புகளுக்கான விதிகளை பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் பெண் வீராங்கனைகளுக்கும் நீட்டிப்பதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்கனவே மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு மற்றும் குழந்தை தத்தெடுப்பு விடுப்புகளுக்கான விதிகள் அமலில் உள்ளன. இந்த வசதிகள் இராணுவ வீராங்கனைகளுக்கும் நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாபர்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உண்மையான நலன் விரும்பியாக பணியாற்றி வருகிறது என்றார். பீகார் மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சாதிவாரி கணக்கெடுப்பில் திட்டமிட்டு குறிப்பிட்ட சில பிரிவினரின் மக்கள் தொகை அதிகரித்து காட்டப்பட்டிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் பிற மாநிலங்களில் புதிய ஜவுளி கொள்கையில் ஜவுளி தொழிலுக்கென தனிப்பட்ட மின்சார மானியம் உள்ளிட்ட காரணங்களால் ஜவுளி உற்பத்தி செலவு தமிழகத்தை விட மிக குறைவாக உள்ளது. தமிழக அரசின் மஞ்சப்பை திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் 20 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை நேற்று தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் பா கண்ணன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 74. நுரையீரல் தொற்று மற்றும் சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு காலமானார். அவரது மறைவு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசிய சிந்தனைவாதியான கண்ணனின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். சீன பட்டாசுகள் விற்பனை செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். வேலூர் அண்ணாசாலையில் உள்ள வேலூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியில் வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பட்டாசு விற்பனையை இன்று அவர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியில் கடந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவு கடைகளில் விற்பனை செய்யப்படும் பட்டாசுகள் தரமாகவும் குறைந்த விலையிலும் இருப்பதால் பொதுமக்கள் அதனை வாங்கி பயன்படுத்துமாறும் குமாரவேல் பாண்டியன் கேட்டுக்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் தடுப்பூசி செலுத்தும் 4வது சுற்று முகாம் தொடங்கியது. இதனை இளநகர் ஊராட்சிக்குட்பட்ட காட்டுப்பாளையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா துவக்கி வைத்தார். முகாமில் பேசிய உமா, 21 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ள முகாமில் நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 267,796 மாட்டினங்களுக்கும் 63,328 எருமை இனங்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாமக்கல் மாவட்ட விவசாய பெருமக்கள் 3 மாதத்திற்கும் மேற்பட்ட கன்றுகள், பசு, எருமை ஆகிய கால்நடைகளை அந்தந்த பகுதி கால்நடை உதவி மருத்துவர்களால் குறிப்பிடப்படும் தேதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீதான சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது.
அன்பழகன் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ₹45.20 கோடி சொத்து தொடர்பான இந்த வழக்கு தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இனி முதன்மை அமர்வு நீதிமன்றம் மூலம் சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணை நடைமுறைகள் தொடங்கப்படும் என நீதிமன்ற வட்டாரத்தில் தெரிவித்திருந்தனர். அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட 11 பேருக்கும் முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை இன்று முதல் தொடங்கியது. விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட 11 பேர் இன்று காலை தருமபுரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். கேரளாவின் கலம்பச்சேரியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்த 61 வயது பெண்மணி சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இந்த குண்டுவெடிப்பில் 50 காயமடைந்துள்ளனர். இவர்களில் 20 சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள டொமினிக் மார்டினை 10 நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானின் துங்கர்பூர் மாவட்டத்தில் உள்ள ரயில்வே இருப்பு பாதையை கடக்க முயன்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் 4 உயிரிழந்தனர். பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் தமது முகநூலில் நேரலையாக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். பிலிப்பீன்ஸை சேர்ந்த ஜூவான் ஜமலான் என்ற பத்திரிகையாளர் தமது வீட்டில் வானொலி நிலையம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இதில் தமது முகநூலின் உதவியுடன் நேரலையாக செய்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது வழக்கம். அவ்வாறு நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தாம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து திடீரென சுட்டார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த ஜூவான் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அணு ஆயுதங்களை சுமந்தபடி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. புலாவா என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை எம்பரர் அலெக்சாண்டர் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பரிசோதிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆசிய மகளிர் ஹாக்கி போட்டியில் ஜப்பானை வீழ்த்தி இந்தியா கோப்பையை வென்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லாஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பான் மோதின. இதில் 4-6 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி ஜப்பானை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்தியா 2 முறையாக ஆசிய கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. We'll be right back.